தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம். உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன், நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும். இன்றைய தினம் 6/7/2021 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் பிளவ வருடம் ஆனி மாதம் 22 நாள். சூரிய உதயம் காலை 5:58. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:00 வரை. குளிகை காலம் பிற்பகல் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்று அதிகாலை 12:38 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:23 வரை கிருத்திகை, பின்பு பரணி. சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் ராகு, கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு புதன் பகவானின் பூர்ண அனுகூலம் உள்ளது. இன்றைய தினம் 6 இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்துள்ளார். இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும். நீங்கள் செய்யும் அனைத்து பணிகளிலும் நீங்கள் நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது கடினமான பணிகளுக்குடைய அங்கீகாரம் மற்றும் மதிப்பு இன்று சற்று தாமதமாகவே கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் மூளையில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சில விஷயங்களை நீங்கள் இன்று கன்றும் காணாமல் விட்டுவிடுங்கள். அதை நீங்கள் உங்கள் மூளைக்கு கொண்டு சென்றால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களது வாழ்க்கை துணை மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு இன்று நீங்கள் சற்று பொறுமையுடன் கையாள வேண்டிய அவசியம் உள்ளது. இன்று நீங்கள் ஓய்வின்றி உழைத்தாலும் உங்களது வேலைக்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் இன்றே கிடைக்காது. இதனால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த நேர்மையுடன் நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக அரசு துறையில் பணிபுரிபவர்கள் இன்று தனது பணிகளில் சற்று நேர்மையை கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடன் நீங்கள் சில அதிருப்தியான நிலையை காண்பீர்கள். இன்று நீங்கள் தொழிலிலும் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். நிதானித்து செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது. முதலீடுகளை செய்யும் பொழுது நன்றாக யோசித்து விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம். இன்று தொழில் தொடர்பான அனைத்து செயல்களையும் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். நண்பர்களே, நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வென்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்பொழுது காணலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பணிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் மதிப்புகள் சற்று தாமதமாகவே கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மிக பொறுமையுடன் நிதானித்து அனைத்து காரியங்களையும் செய்வது மிகவும் சிறப்பை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அனைத்து காரியங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடுகளை நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிங்க். இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். நேற்றைய தினசரி ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம். எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்கள். இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள். மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே.